ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். இந்த நடந்து வர்ற கர ஒரு இடத்துல குரு பகவான் வந்து மீனராசியிலிருந்து மேசராசிக்கு பெயர்ச்சியாகி ரேவதி நட்சத்திரம் நாலாம் பாதத்திலிருந்து அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துக்கு போகிறார். அப்போ ஜோதிடத்தில் குருவனுடைய சஞ்சார பலன்கள் வந்து அதிமுக்கியத்துவம் வாய்ந்தவை. இந்த குரு சஞ்சார பலன்களில் வந்து எத்தனையோ பேர்த்துக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணத்தை கொண்டு வரும், வீடு கட்டணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வீடு கட்ட வைக்கும், சொத்து வாங்கணுன்ற மாதிரியான முயற்சியில் இருக்கவங்களுக்கு சொத்து கிடைக்கும், தொழில் ரீதியாக முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க பொருளாதார ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் முன்னுக்கு வரணும்னு முயற்சி பண்ணி அதுக்காக முன்னேற்றமும் பின்னேற்றமும் இருந்தவங்கெல்லாம் ஒரு நல்ல மாற்றத்துக்கு வரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு காலமும் நேரமும் இந்த குரு பெயர்ச்சியை முன்னிட்டு சொல்லலாம். அப்போ இந்த குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுங்கிறது வந்து இவ்வளோ நாள் இருந்தது வந்து மீனராசியில் இருந்தார், இப்போ மேச ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த பெயர்ச்சி ஆகிற குரு என்ன செய்வார் அப்படின்னா, முதல்ல மேச ராசிக்கு இந்த குரு பகவான் விரயஸ்தானத்தில் இவ்வளோ நாள் இருந்தது பொருளாதார ரீதியாக பாதிக்கும், வருமானத்தில் பாதிச்சிருக்கோம், நிறைய செலவினங்கள் வந்திருக்கும். ஒரு பேப்பர் எடுத்து எழுதி வச்சிங்கன்னா எல்லாமே கரெக்டான செலவாக இருக்கும், எதுவுமே கையில் மிஞ்சி இருக்காதுன்ற மாதிரியான ஒரு காலம்னு இருக்குதுன்னு எடுத்துக்கிட்டால் அதுதான் வந்து இந்த விரய குரு நடந்த காலம். கடந்த வருஷம் ஃபுல்லாக அப்படி தான் இருந்திருக்கும், எல்லாமே கரெக்டான செலவாக இருக்கும், ஆனால் எதுவுமே கையில் மிச்சமாகாது. அப்போ அந்த அதே மாதிரி குழந்தைகளால் மனக்கவலை வரணும், பொருளாதாரத்தில் இடைஞ்சல் வரணும், வாக்கு நாணயத்தை காப்பாற்றுறதுக்கு சிரமப்படணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு இருந்த அந்த நிலை மாறி இப்போ வந்து ஜென்மத்தில் குரு வருது. இதை எப்படி டாப் ரேஞ்சுக்கு பேசுமா அப்படின்னாக்கா அதெல்லாம் ஒன்றும் பேசாது. ஸோ இந்த வகையில் பேசுகிறதுங்கிறது ஜென்ம குருங்கிறதும் வந்து ஓரளவுக்கு நற்பலன்கள் செய்கிறதுக்கான அமைப்பு உண்டு. அப்போ எப்படி புல்லாக கெடுத்துருமானா, அதுக்கும் வாய்ப்பு இல்லை, கெடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. என்ன காரணம்னா, விரயத்தில் குரு இருந்தப்போ ராவணன் வந்து முடிதுறந்து போனது வந்து 12 இடத்துல குரு வந்தப்பன்னு ஒரு கருத்து உண்டு. இப்போ ஜென்ம குருவாகிறார். ஜென்ம ராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும் தீதிலாத ஒரு மூன்றிலே துரியோதனன் படை மாண்டதும் இன்மை எட்டினில் வாலி வட்டமிழந்து ஓம்படியானதும் ஈசனார் ஒரு பத்திலே தலையோட்டிலே இறந்துண்டதும் வன்மையுற்றிட ராவணன் முடி வன்னிரண்டில் வீழ்ந்ததும்ன்ற மாதிரியான கவியில் இந்த ஜாதகத்துக்கு வந்து என்ன சொல், இந்த மேசராசிக்காரங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா, ஜென்மத்தில் குரு வந்து நிற்கிறார். ஜென்மத்தில் குரு வந்து நின்றுச்சுன்னா அப்போ என்ன மாதிரியான பலன்கள் செய்யும்னா, கவியில் சொல்கிறது வந்து ஜோதிட கிரந்தங்களில் சொல்கிறது எப்படி சொல்கிறாங்கன்னா, ஜென்மத்தில் குரு வந்தாக்கும் கணவன் மனைவிக்கு இடையில் வந்து பிரச்சனைகளை உருவாக்கும், சண்டை சச்சரவுகள் வரும். என்ன காரணம்னா, ராமபிரான் வந்து சீதா பிராட்டியை பிரிஞ்சதே வந்து ஜென்மத்தில் குரு வந்தப்போ தான் அப்படின்னு ஒரு கான்செப்ட் உண்டு. அஃப்கோர்ஸ் அது வந்து இப்போ அந்த காலத்தில் எழுதின கிரந்தங்கள் இல்லையா, சரியாக தான் வரும். பட் இருந்தாலும் 100% நல்லவனும் 100% கெட்டவனும் எங்கே இருப்பான், ஜினிமேலே மட்டும்தான் இருப்பான். ப்ராக்டிக்கல் லைஃப்பில் எல்லாத்துக்கும் ஒருத்தன் கெட்டவனாக இருக்க முடியாது, எல்லாத்துக்கும் ஒருத்தன் நல்லவனாகவும் இருக்க முடியாது. அந்த வகையில் வந்து இப்போ இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சிங்கிறது வந்து 100% கெட்ட பெயர்ச்சிங்கிறதெல்லாம் கிடையாது. இந்த மேச ராசிக்கு குரு என்ன செய்வார், ஜென்மத்தில் வர்றதுங்கிறதுனால குடும்பத்தில் சத்தம் வரத்தான் செய்யும். அப்புறம் வீடுன்றிருந்தால் வாசப்படி வரும்ல. இப்போ மேச ராசிக்காரங்க வந்து மெத்த வீட்டில் கூடி இருக்கிறதா நினச்சிக்க வேண்டியதான், 4 வடி சேர்த்து ஏறி போகணுன்ற மாதிரியான அமைப்பு. ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கு இன்பம் கூடி முயங்க பெறின்னு 1330 குரலில் திருவள்ளுவர் சொல்கிறார். 1330 அருங்குறளும் 1100 பகிர்ந்தெடுப்பின் மண்ணு தமிழ் புலவர் வாய் கேட்க விற்றிருக்கலாம்னு சொன்ன திருக்குறளில் இந்த குரு பகவான் வந்து பாரு 1300 குரலில் ஊடுதல் காமத்திற்கு முன்பம்னு சொன்னால், அப்போ வீடுன்னு இருந்தால் சண்டை வரணும். அப்போ மேச ராசிக்காரங்களுக்கு குடும்பத்தில் சத்தம்லாம் வரும், வரும்னாலும் பாதிக்கிற அளவுக்கு ஒன்றும் வராது. சரி, அப்போ இவங்க இப்போ நம்ம மக்கள் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, சண்டை வரும் அப்படின்னதும் உடனே கணவன் மனைவி கடையில் பிரிவினை வரும், அப்படி வரும் வாய்ப்பே இல்லை. கணவன் மனைவி கடையில் பிரிவினை வரும் எப்படி வரும்னா, அதுக்கேற்ற அளவில் அந்த இது இருக்கணும். எது இருக்கணும், அந்த கிரக அடைவு வந்து அவங்களுடைய ஜனன ஜாதகத்தில் இருக்கணும். எப்படின்னா, இப்போ 7வது வீட்டில் சுக்கிரனும்
செவ்வாய் நினைச்சுன்னா சீர்மிகு மேடாம் வீட்டில் செவ்வாயும் வெள்ளி சேரின் கார்மிகும் உள்ளத்தோடே கணவனும் அறியமாற்றால் சார்புடையோனாய் தீய சகதியில் உழன்று இந்த பார்தனில் செல்வம் உள்ள பரத்தேராகும். அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து குடும்பத்தில் வந்து பிரச்சனை வரும். அதுலேயும் வந்து ஜென்ம குரு வர்றப்ப பிரச்சனை பெருசாக வெடிச்சிரும். அவங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் அல்லது ஒரு ஆணனுடைய ஜாதகத்தில் வந்து சூரியன் செவ்வாய் சேர்ந்திருக்கு, அரியோடு பவுமன் ஒன்றாய் அமர்ந்திருந்த காலந்தண்ணில் விரிவி வந்தவர்க்கு விளங்கிடும் பலனேதென்றால் குறிப்புடன் உரைப்பனின் நோன் குலைவசாரன் சோரன் புரிமது வாணி வஞ்சம் புகழ சண்டாளன் பாவினான். அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் இந்த ஜாதகத்துக்கு வந்து தகப்பனாருடைய உடல் நலத்திலேயோ அல்லது வந்து கணவன் மனைவிக்கு இடையில் கருத்து வேறுபாடுகள் வர்றதோ அதெல்லாம் அந்த மாதிரிலாம் வந்து சூரியன் செவ்வாய் சேர்ந்துருந்துச்சுன்னா இடுகதிர் செவ்வாய் கூட எவ்விடத்தில் இருந்தாலும் இளம்பெண்ணில் விதவை ஆன்மா பொம்பளை பிள்ளைக்கு சொல்லலை. ஆண் வாரிசுக்கு சொல்ல குலை விபசாரன் சோரன் புரிமது வாணி வஞ்சம் புகழ சண்டாளன் பாவின்றான். அப்போ எந்த விதத்துலேயும் சிரமத்தை சொல்லணும்ன்றான். அந்த செவ்வாயும் ராகுவும் சேர்ந்து நிற்கக்கூடிய ஒரு அமைவு. அப்போ இப்படி வந்த இந்த செவ்வாய் சூரியன் சேர்ந்துருந்தா செவ்வாய் ராகு சேர்ந்துருந்தா இன்னும் கடுமையாக இருக்கும், கொண்டு போய் கோர்ட்டில் நிப்பாட்டிவிடும். இப்படியான அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு வந்து இப்போ ஜென்மகுரு வருது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க மேசராசியாக இருந்தாங்கன்னா கடுமையாக பாதிக்கும், வாஸ்தந்தான் இல்லைன்னு இல்லை. ஆனால் ஜென்ரலாக எல்லா மேசராசிக்காரங்களுக்கும் பிரச்சனை ஆயிருமானா கிடையாது. அப்போ இந்த மேசராசிக்கு என்னதான் பண்ண போகுது குரு பெயர்ச்சி அப்படின்னா, குரு வந்து இவ்வளோ நாள் வந்து 12 இடத்துல இருந்தவர் இப்போ ஜென்மத்துக்கு வந்துட்டார் இல்லையா, குரு உட்காந்த இடத்த விட பார்க்குற இடம் நல்லா விருத்தியாகும். அப்போ குரு பார்க்குறது எங்கே பார்க்குறார், ஃபஸ்ட்டு பார்வையாக அஞ்சாம் பார்வையாக அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு, பஞ்சமஸ்தானம்னு சொல்லக்கூடிய அஞ்சாம் இடம். முதல் பாயிண்ட்டு பிள்ளைகளால் இருந்து வந்த மனக்கவலை மறையும், குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஃப்யூச்சர் உருவாகும். சிலர் பார்த்திங்கன்னா போன வருஷமே ட்ரை பண்ணி பொருளாதார பற்றாக்குறையால் இடத்துல ஏதாவது ஒரு காலேஜில் சேர்க்க முடியாமல் அல்லது ஹையர் எஜுகேஷனில் சேர்க்க முடியாமல் ஏதாவது ஒரு விதத்தில் வந்து பொருளாதார ரீதியாக சஃபர் ஆகி அந்த குழந்தைகளுக்கு சரியான ஃப்யூச்சரை உருவாக்கி கொடுக்க முடியாமல் சிரமப்பட்டு இருந்திருப்பாங்கன்ற மாதிரியான அமைப்பு, மன வேதனை அடைஞ்சிருப்பாங்கன்ற மாதிரியான ஒரு அமைப்பு அந்த மேசராசிக்காரங்களுக்கு சொல்லலாம். அந்த மாதிரியான மக்கள் இப்போ நடந்து வரக்கூடிய இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அட்மிஷன் போட்டு விட்ருவாங்க. ஏதாவது ஒரு விதத்தில் பணம் வந்து பையன் எப்பி விட்டுரும். பஞ்சமஸ்தானம்னு சொல்லக்கூடிய அஞ்சாவது வீட்டில் குரு அஞ்சாம் பார்வையாக வந்து குரு பார்க்குறது அஞ்சாம் இடத்தையே பார்க்குறதுங்கிறதுனால குழந்தைகளால் மனக்கவலை தீரும். அது படிப்பாக இருக்கலாம் அல்லது திருமணமாக இருக்கலாம். இப்போ பொம்பளை பிள்ளைன்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கும் திருமண காலகட்டம்னு போகும்போது உருண்டுக்கிட்டே இருக்கும் இல்லையா. அதாவது திருமணங்கிறத வந்து ஒரு சிலர் நடத்துறக்குள்ளே அவங்க படுற பாடும் படுத்துகிற பாடும் மிக கடுமையானதும் கொடுமையானதுமானதுன்னு சொல்லுவாங்க. ஒருவனுக்கு ஒருத்தின்னு வச்சுருக்கிற கான்செப்ட் வச்சுருக்க இந்தியாவில் இது மாதிரியான ஒரு சூழல் வந்து ஏன் உருவாகுதுன்னு தெரியலை. இதே இது வந்து இந்த ஒருவனுக்கு ஒருத்திங்கிற கான்செப்ட் வந்து மற்ற நாடுகளில் இல்லை இல்லையா. ஆனால் அவங்க வந்து அந்தளவுக்கு பெருசாக ஒன்று வரதட்சணையெல்லாம் இது பண்ணிக்கிறதில்ல. இருந்தாலும் நம்ம சமுதாய அவலங்களை நீக்கிறதுக்காக வந்து நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணலை. இப்போ வந்து மேச ராசிக்கு என்ன பண்ணுங்கிற அமைப்பில் போகலாம். அப்போ வந்து திருமண பாவம் லேட்டானவங்களுக்கு கண்டிப்பாக திருமண பாவம் நடக்கும். அதுலேயும் வந்து இப்போ குருபலம் வந்து நான் சொல்கிறது வந்து மேச ராசிக்காரங்களுக்கு இல்லை, மேச ராசிக்காரங்களுடைய குழந்தைகளுக்கு. ஏன்னா அஞ்சாம் இடத்த வந்து குரு பார்க்குறதுனால அவங்களுக்கு பிள்ளைகளுக்கு குருபலம் வந்திருக்கும். அதே மாதிரி திருமணம் தட்டி போனால் நடக்கும், பிள்ளைகளுடைய உயர்கல்வி வந்து கிடைக்கும், ஃப்யூச்சர் எஜுகேஷன் வந்து நல்லபடியாக செட்டில் ஆகும். ஒரு சிலர் வெளிநாடு போகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க, அவங்க வெளிநாடு போவாங்க. அரசுத்துறை வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க, அந்த மாதிரி மக்களுக்கு வந்து அரசுத்துறை வேலை கிடைக்கணும்னு ஒரு அமைப்பு உண்டு. அப்போ மேசராசிக்காரங்க பிள்ளை எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருமான்னு ஆரம்பிச்சிடக்கூடாது. ஏன்னா நாத்திகம் பேசுகிறவர்களும் ஆத்திகம் பேசுகிறவர்களும் மோதிக்கிறது இப்படி தான் மோதிக்கிறாங்க. முதல்ல வந்து அந்த ஜாதகனுக்கு அந்த பிராப்த கர்மா இருக்கணும். அரசுத்துறையில் வேலைக்கு போனோம்னா சுக்கரன் பத்தில் வாழ சூரியன் சுகத்தின் இருக்க தக்கதோர் மந்தன் நோக்க தரணிகள் உதித்தோரெல்லாம் மிக்க புகழுடையார் என்னும் மேநிலை அடையா போதும் ஜிக்கலின் அரசு தம் கீழ் செய்தொழில் புரிவராமனா. அரசாங்கத்தில் வேலைக்கு போனோம் அப்படிங்கிற அந்த ஒரு பிராப்தம் இருந்ததுன்னா அல்லது உத்தமர் குருவும் செவ்வாய் உயர்குண வெள்ளியானோர் தக்கனர் கேந்திரத்தில் தனித்துமே இருப்பராகில் மிக்கதோர் புகழினோடே மேநிலை பதவி பெற்று சிக்கலை இன்றி வாழ்வில் சிறப்பராம் அரசினாலே நான் அந்த மாதிரி அரசாங்க வேலைக்கு போகணுன்ற பிராப்த கர்மா இருக்குதுன்னா அந்த ஜாதகர் வந்து அரசுத்துறையில் வேலைக்கு போவார்ன்ற மாதிரியான அமைப்பு வலுவாக சொல்லலாம். சரி, அப்போ அந்த பிள்ளைகளுடைய வேலைவாய்ப்பு, கல்வி, உயர்கல்வி, அதே மாதிரி திருமண பாவம் இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாமே மேசராசிக்காரங்களுடைய குழந்தைகளுக்கு நல்லபடியாக நடக்கிறதுனால அவங்க திருப்திகரமான ஒரு மனோநிலைக்கு வர்றதுக்கான காலம். அப்போ இது குழந்தைகளால் இருந்து வந்த மனக்கவலை மறையும். சிலர் பார்த்தீங்கன்னாக்கா
அவன் நடந்துக்கிறதும் தகப்பனார் சொல்கிறதுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் டிஃபிகல்ட்டாகவும் நடந்துக்கிடுவார். அப்படி கொடுமையாக படித்து எடுத்துருவான் பேரண்ட்ஸை. என்னடா காரணம் அப்படின்னம்னாக்க, இந்த சூரியன் சனி சேர்ந்து எந்தெந்த ஜாதகத்தில் இருக்கோ அந்த பிறப்பு ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா சூரியன் சனி சேர்ந்துருந்துச்சின்னா அந்த மாதிரியான ஜாதகர்கள் எல்லாமே வந்து கண்டிப்பாக தகப்பன் சொல்கிறத தட்டித்தான் பேசுவாங்க. அதே மாதிரி தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் ஒத்து போவா. சரி, இந்த பெற்றோர்கள் தான் அனுசரித்து போவாங்களான்னா அதை அனுசரிக்க மாட்டாங்க. எப்படி? இதில் சொல்லுவாங்க இல்லையா, பிள்ளைதான் வயதில் மூத்தால் பிதாவின் சொற்புத்திகளான் தெள்ளற வித்தை கற்றால் சீடனும் குருவை நாடான் உள்ள நோய் பிள்ளைங்கள் இருந்தால் உலகில் பண்டிதரை தேடான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த இது பிள்ளைங்க வந்து சொன்னோடி கேட்கலன்னா இவங்களாவது அனுசரித்து போகிறாங்களா அப்படின்னாக்கும் போக மாட்டாங்க பெற்றோர்கள். அப்போ இப்படியான அமைப்பில் வந்த இந்த ஜாதகத்துக்கு வந்து இப்போ நடந்துட்டுருக்கிற டைம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நடந்துட்டுருக்கிற டைம்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க இது அதனால் குரு வந்து ஜென்மத்தில் வந்து நிற்கிறார். ஜென்ம குரு வந்து நிற்கிறதுங்கிறது வந்து வலுவான அமைப்பு தான். அவர் அஞ்சாம் பார்வையாக பார்க்குறதுனால பிள்ளைகளால் இருந்து வந்த மனக்கவலை தீரும்னு சொல்லியிருந்தேன். ஏழாம் பார்வையாக பார்க்குறது வந்து ஏழாம் இடத்தையே பார்க்குறார். அப்போ மனைவிக்கு மருத்துவ செலவுகள் இருந்திருந்தால் குறையும். அதே மாதிரி கூட்டாளிகளுக்கு வந்து பண கஷ்டம், இப்போ பிஸ்னஸில் வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கங்களேன், கருத்து வேறுபாடுகள் வேணால் வரலாம், ஆனால் வந்து பணம் வராமல் இருந்திருந்தால் அந்த பணம்லாம் வந்து சேரணும், கைவரப்பெறணுன்ற மாதிரியான அமைப்பு. நண்பர்களிடமிருந்து மட்டுமல்ல எதிரிகளிடமிருந்தும் பண வருமானம் இருக்கும். ஏன்னா விரையாதிபதி வந்து ராசியில் வந்து உட்கார்றதுனால, பாக்கியாதிபதி வந்து ராசியில் வந்து உட்கார்றதுனால, பரவுடன் பாக்கியத்தானாதி வாகனத்தானத்தில் குருசுக்குரரோடு கூடி இருந்திரில் அல்லது நோக்கில் கருதிய கனக தண்டியை உண்டாகும் இவரோடு இந்து இன்பமாய் நிற்கில் பூச்சக்கர குடை உண்டாம் பூச்சக்கர குடை உச்சந்தானை பொருந்தியேழ் அதிபன் நிற்கில் வீசுஞ்சாமரை உண்டாகும் இரு வாக்கிய தோன் நான்கோன் வாசமாய் பத்து நிற்க பத்தாதி சென்மத்தில் நேசமாய் நிற்கு சிங்காதனமுலானாக இருப்பான் பாரில்னு சொல்கிறான் இல்லையா. அது மாதிரியான ஒரு கிரக சேர்க்கையும் கிரக அடைவும் வர்றதுக்கான ஒரு அமைவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஜாதகத்துக்கு அந்த மேச ராசிக்காரங்களுக்கு பிரமாதமான ஒரு கிரக அமைவு. ஏழாம் இடத்துல வந்து ஏழாம் இடத்தை குருவாக்குறதுங்கிறது. அதே மாதிரி வெளியூர் பிரயாணம் அப்படின்னு போனீங்கன்னா நிச்சயமாக பிரயோஜனமான ஒரு பிரயாணமாக இருக்கும். வசூலை நோக்கி போகிறீங்கன்னா வசூல் கிடைக்கும். இது மாதிரியான அமைப்பு தான் ஜாதகத்துக்கு சொல்லணும் அப்படின்னு இந்த குரு பெயர்ச்சி பலன்களாக வந்து மேசராசிக்கு சொல்லணும்னு ஒரு அமைப்பு உண்டு. இது மட்டும் இல்லாமல் ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறதுங்கிறது வந்து தனுசு வீட்டை பார்க்குறார், ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார். அப்போ பாக்கியஸ்தானம் வலுத்துறது இல்லையா. அப்போ தகப்பனார் வந்து உடம்புக்கு முடியாமல் இருந்திருந்தால் மேசராசிக்காரங்களுக்கு தகப்பனாருக்கு உடல் நலம் நல்லாயிருக்கும். பூர்வீக சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்தால் அது ஒரு தீர்வுக்கு வரும். அதே மாதிரி பண வருமானம்ங்கிறது உங்களுக்கு வர வேண்டியது ஏதாவது பேலன்ஸ் இருந்ததுன்னா அது நல்லபடியாக கை வந்து சேரும். பொருளாதாரத்தில் மேல்நிலைக்கு வரணுன்ற மாதிரியான அமைப்பு உங்களுக்கு வலுவாக இருக்குது. அப்போ ஆனால் இப்போ வந்த வருமானம்ங்கிறது வந்து இப்போ லாஸ்ட் இயர் வந்து நிறைய கடனில் இருந்திருப்பீங்க இல்லையா, இப்போ அந்த கடன் சுமைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு இந்த மேசராசிக்காரங்களுக்கு சொல்லலாம். குழல் இனிதை ஆள் இனிதை என்பர் தத்தம் மழலை சொல் கேளாதார்னு சொல்லுவாங்க இல்லையா. அது மாதிரி புத்திர பிராப்தி ரஸ்துன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கான அமைப்பு அப்படின்னு எடுத்துட்டால் அதுவும் வந்து அந்த சிம்ம ராசியில் சிம்மத்தை குருவாக்குறதுங்கிறதுனால மேசராசிக்காரங்களுக்கு புத்திர பாக்கியம் லேட்டாகிட்டு இருந்ததுன்னா அதுவும் கிடைக்குன்ற மாதிரியான அமைப்பு இந்த குரு பயிற்சி சிறப்பான பயிற்சியாக சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் புது தொழில் முயற்சிகள் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு அது எல்லாமே கைகூடி வரும். ஏன்னா இப்போ ஆறில் சனி சஞ்சாரம்ங்கிறது நல்ல அமைப்பு. காதல் ஆறாம் இடத்தில் கடினராந்தி கோள் நிற்கில் ஓது பொல்லாருக்கு பொல்லாங்குறைத்து ஏதலார் தங்கட்கெல்லாம் இடியன வலியனாகி பூதலத்தவரும் வந்து உகழ்ந்த பொருந்தி வாழ்வான்னு சொல்லுவாங்க. அப்போ சனி ஆறில் நிற்கிறது நல்லது. அதே சமயத்தில் வந்து இப்போ வந்து கேது ராகு ரெண்டு பேரும் பயிற்சி ஆக போகிறாங்க. அந்த இதில் ராகு எட்டில் வந்து நிற்க போகிறார், கேது ரெண்டில் வந்து நிற்க போகிறார். இதுவும் ஒரு சிக்கலான அமைவு. ராகு கேது வந்து ஒரே மாதிரி வந்து நிற்கிறதுங்கிறதும் ஒரு சிக்கலான அமைவு. சரி, அப்போ இதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னாக்க, இந்த குரு பெயர்ச்சிக்கு கூட வந்து நீங்கள் ஆலங்குடி போகலாம் அல்லது திருச்செந்தூர் போகலாம் அல்லது வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு போருமானது. இந்த ராகு கேது பயிற்சி ஆயிடுச்சுன்னா பயிற்சி ஆனதுமே ஒரு முறை திருநாகேஸ்வரமாவது அல்லது காழகஸ்தியாவது அல்லது கீழப்பெரும்பள்ளமாவது அல்லது இது முடியலைங்கிற பட்சத்தில் பிள்ளையார்பட்டிக்காவது போயிட்டு வந்துடுங்க. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கும் ஓகே, அயல் நாடுகளில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையாரை போய் வழிபடுங்க. அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின், கற்பக மூர்த்தியானின் பொற்பதம் பணிந்து வாரில் பொய்யில்லை கண்ட உண்மை. அப்போ பிள்ளையாரை போய் சேவிச்சுட்டு வந்தீங்கனாலே போர்மானது. அதுவும் வந்து இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் ஜூன் மாதத்தில் ராகு கேது பயிற்சி இருக்குது, 2011 ஜூன்.
அப்போ இந்த குருங்கிறது வந்து குரு பெயர்ச்சிங்கிறது வந்து என்னதான் ஜென்மத்தில் நிற்கிதுன்னு எடுத்துக்கிட்டாலும் அவர் பார்க்குற இடங்கள் எல்லாம் விருத்தியாகும்ன்றதுனால பிள்ளைகளால் மன திருப்தி கிடைக்கும், நீண்ட நாள் நிலுவையில் இருந்த பொருளாதாரம் வசப்படும், அதே மாதிரி புது தொழில் முயற்சிகள் ஆக்கந்தரும், சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் ஒரு தீர்வுக்கு வரும், அப்புறம் வந்து பார்ட்னர்ஷிப் வகையில் வந்து கருத்து வேறுபாடும் வரும், பொருளாதார தடங்கள் இருந்தாலும் விடுபடும். அது மாதிரியான ஒரு அமைப்பு வேறுபாடு வந்தாலும் சரியாகவும் போயிருங்க, அதுலேயும் ஒன்றும் பாதிக்காது. ஏன்னா ராசியில் குரு இருந்தால் யோகம் தானே. இப்போ லக்னத்தில் குரு இருந்தால் ஒரு பெரிய யோகம் சொல்லுவாங்க. அதாவது லக்னத்தில் குரு மட்டும் தனிச்சு நிற்கப்படாது, குணமுள்ள குரு உரண்டு கொள்கொளுடன் பலவானாகி நினமுள்ள ஒரு ராசிக்குள் நின்றுமே ஆட்சி உச்சம் மனமுள்ள வாகனாதி மன்னவனாவான்கானேனா, அப்போ இருந்தால் யோகத்தை சொல்லுவோம். அதே இதில் வந்து குரு வந்து ஆட்சி பெற்று நின்றுச்சுன்னா அப்படி ஒரு யோகம், ரெண்டு கிரகத்தோடு சேர்ந்துருச்சுன்னா இன்னும் மிகப்பெரிய யோகம். கோலிய லக்கணத்தில் குருவுர பவனினல்லோர் சாலவும் பார்க்கில் மேலாம் தண்டிகை மருவாகனா, அந்த குரு வந்து லக்னத்தில் இருந்துச்சுனாலே மிகப்பெரிய யோகத்தை சொல்லுன்னு சொல்கிறான். இது மாதிரி நிறைய கிரக சேர்க்கைகளில் வந்து பாசிட்டிவான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய முழு சுவர்னு சொல்லக்கூடிய குரு பகவான் இப்போ உங்கள் ராசிக்கு வர்றதுங்கிறது நல்ல விதமான பலன்கள் செய்வார், கவலைப்படவே வேண்டியதில்லை. அதே மாதிரி அடுத்து வரக்கூடிய சனி சஞ்சாரம்னு எடுத்துகிட்டா ஆறாம் இடத்துலேருந்து ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய கண்டச்சனியாக வர்றார். அதுவும் இப்போ இல்லை, ஐப்பசி மாதத்தில் நவம்பர் ஆஃப் 2011 வர்றார். அந்த கண்டச்சனியும் அப்படி ஒன்றும் பெரிய அளவில் கொடுமையாக பண்ணாது, உங்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை. காரணம் என்ன, குரு பகவான் தான் வந்து முழு பார்வையாக ஏழாம் பார்வையாக சனீஸ்வரனை பார்த்துருவார். அப்போ அந்த கண்டச்சனியினுடைய தாக்கத்தை குறைக்கும். கண்டச்சனினா உடனே வந்து ஆயுளுக்கு கண்டம் கொடுக்க அதெல்லாம் கிடையாது. கண்டம்னா கழுத்து. திருநீல கண்டேஸ்வரர் கேள்விப்பட்டிருப்பீங்க, சிவபெருமான் வந்து ஆலகால விஷத்தை வாயில் போட்டதுனால பார்வதி தேவி வந்து அந்த கழுத்து மேலே சிவபெருமானுக்கு கையை வச்சு அந்த விஷத்தை வந்து கழுத்துலேயே நிப்பாட்டினதுனால தான் கழுத்து நீல நிறமாக போனதுனால திருநீல கண்டர்னு சொல்லுவாங்க. நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அது மாதிரி கண்டம்னா கழுத்து. அப்போ இது வந்து இந்த கழுத்துக்கு நேராக வர்றதுங்கிறதுனால இந்த கண்டச்சனின்னு சொல்லாமே தவிர மற்றபடி வந்து கண்டம்ங்கிறது ஆயுள் கண்டம் இல்லை, அது வேறு இது வேறு, ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அப்போ இப்படியான அமைப்பில் வர்ற இந்த கண்டச்சனையினுடைய தாக்கத்தையும் இது குறைக்கும். அதே மாதிரி வந்து ராகு கேதுவனுடைய வலுவையும் இது குறைக்கும். எது எட்டில் ராகுவும் ரெண்டில் கேதுவும் வந்து நிற்கிறதுங்கிறதுனால அதே மாதிரி ஃபினான்ஷியலாக நீங்கள் நல்லபடியாக ரெடி ஆகணுன்ற மாதிரியான ஒரு அமைப்பு உண்டு. வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்க, குரு மந்திரம் சொல்லிகிட்டே வாங்க போருமானது. அப்போ இந்த மேசராசிக்காரங்க இந்த குரு பயிற்சியிலையும் இந்த கர வருஷத்துலேயும் நல்லபடியான பலன்களை அனுபவிக்கணும்னு உங்களோட சேர்ந்து நானும் வேண்டிக்கிறேன். அப்போ மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஆள் போல் தலைதலைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்க என வாழ்த்தி உங்களுடன் மருந்து விடை வருகிறேன். வணக்கம்.